இயக்குனர் பிரியா வி இயக்கத்தில் பிரகாஷ் ராஜ் நடிப்பில் உணர்ச்சிகரமான தருணங்களை பொழுதுபோக்குடன் சொல்லும் அழகான வெப் சீரிஸ் அனந்தம் இப்போதே காணுங்கள் உங்கள் Z5 ஆப்பில். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நெஞ்சுக்கு நீதி படத்தோட வெற்றியை தொடர்ந்து அருண்ராஜா காமராஜ் அவர்கள் அடுத்து இந்த நடிகர் கூட தான் கை கோர்த்து படம் வந்து பண்ண போறாரா அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்திருக்கு. அந்த நடிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி அவர்கள் தான். ஆமாங்க, அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விருமன் வந்து நடிச்சு முடிச்சிருக்காங்க, ஆகஸ்ட்ல வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. அதை தொடர்ந்து அவங்க நடிச்சு முடிச்ச பொன்னியின் செல்வன் படமும் வந்து செப்டம்பர்ல வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. அதுக்கடுத்து பி எஸ் மித்ரன் அவங்களுடைய டைரக்ஷன்ல சர்தார் படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு, டியூவல் கேரக்டர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அடுத்து நம்ம கார்த்தி அவர்கள் அருண்ராஜா காமராஜா அவங்க கூட இணைஞ்சுதான் ஒரு படம் வந்து பண்ண போறாங்க. இது கார்த்தி அவர்களுடைய 24வது படமா இல்ல 25வது படமா அப்படின்றது வந்து தெரியல. ஆனா அருண்ராஜா காமராஜா அவர்கள் கார்த்தி அவர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கதை சொல்லி ஓகே வாங்கிட்டாரா அம்மாங்க, கிரீன் சிக்னல் வந்து விழுந்துருச்சு. ஸோ கூடிய சீக்கிரமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் வந்து பண்ண போறாங்க. அண்ட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி அவர்களுக்கு வில்லனா ஒரு டோலிவுட் ஆக்டர் நடிச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடுதல் வேட்டையில நம்ம அருண்ராஜா காமராஜா அவர்கள் வந்து இறங்கி இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா யார்பா மியூசிக் பண்ணுவா அண்ட் இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இப்போ வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில அடுத்த படம் கார்த்தி அவர்கள் கூட சேர்ந்து பண்றாரு இல்லையா, ஸோ அந்த படத்துலையும் வந்து ஏதாவது ஒரு சோஷியல் இஷ்யூவோ இல்லை ஒரு மிகப்பெரிய கண்டென்ட்டை வந்து கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்பாரு அப்படின்றது பல பேரோட நம்பிக்கையாகவும் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே நீங்க சொல்லுங்க, அருண்ராஜா காமராஜா அவங்களுடைய இயக்கத்தில் நம்ம கார்த்தி அவர்கள் நடிக்க போற படம் எப்பேற்பட்ட ஒரு படமாக வந்து இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக நீங்க எத்தனை பேர் வந்து ரொம்பவே ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்மளுடைய சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குவாலிட்டின்னு படம் எடுத்திருக்காருல்ல, அங்கே ஈக்குவாலிட்டி பார்க்கலாங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டோம், நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம். யார் வேணால் வந்து சொல்லலாம் இந்த கரெக்ஷன். டைரக்டர் வந்து என்ன, நான் டைரக்டரா நீ டைரக்டரான்னு என்னைக்கும் சொன்னதே கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறது வந்து அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு அது வந்து மெருகேற்ற போகுதுன்னா வாயை திறக்க மாட்டார். எந்த ஈகோ கிடையாது. எது என்னங்க ஈக்குவாலிட்டினா என்னங்க, ஈகோ இல்லாமல் இருக்கிறதுன்னு. ஸோ அருண்ராஜா சார் இஸ் த ரைட் டைரக்டர் ஃபார் திஸ் ஃபிலிம்னு என்னோடய அபிப்பிராயம்.